ஆனால் பல விஷயங்கள் நமக்கு பார்த்து பார்த்து அதை ஒரு சாதாரண விஷயமாக நாம் ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுகிறோம். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், இல்லைனா மனித கடத்தலாக இருக்கட்டும், ஒரு கால இல்லைனா அது இல்லவே இல்லை, இனிமேல இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கடந்துட்டோம், இந்த பிரச்சனைகளையெல்லாம் நாம் தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறோம். ஒன்று, நம்ம பார்த்து பார்த்து அது மறுத்து போய் நமக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியறதில்ல. இன்னொன்று, நம்ம சுற்றி இப்போ ஜாதிங்கிறது இருக்கா அப்படின்லாம் கிடையாதே, ஜாதி பிரச்சனைகள் ஜாதி கொடுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டோன்னு பேசுகிறாங்க. அதே போல் மனித கடத்தல் என்பது இந்த மனித சமூகம் கடந்து வந்து விட்ட ஒன்று, அதனால் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலோடு நாம் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இதை பற்றிய இந்த விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில், அதாவது மக்களை அடிமைகளாக வாங்கி கொண்டு போன அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 டாலர் கொடுத்து இன்று டாலருடைய மதிப்பில் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 40,000 டாலர் கொடுக்க வேண்டியிருந்தது ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையையோ வாங்கி அடிமையாக வைத்து கொள்வதற்கு. ஆனால் இன்றைக்கி அமெரிக்க டாலர் மதிப்பில் 90 டாலருக்கு உங்களால் ஒரு கடத்தப்பட்ட மனித உயிரை வாங்கிவிட முடியும். இன்றைக்கி மனித உயிரோட மதிப்பு இந்த அளவுக்கு தான் இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பச்சையம்மாள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், கடன் வாங்கணும் அதனால் போய் அடிமையாக கொத்தடிமையாக வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்ததுன்னு. இந்த கடன் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது பல இடங்களில் கடன் தொல்லையால் போய் கொத்தடிமையாக வேலை செய்கிறவங்கங்கிறது ஏதோ லட்சக்கணக்கால் கோடி கணக்கில் கடன் வாங்கிட்டு அதுக்காக போய் வேலை செய்கிறாங்கன்னு இல்லை, 5,000 ரூபா 10,000 ரூபா மருத்துவ செலவுக்காக ஏதோ ஒரு அவசர தேவைக்காக அந்த கடனை வாங்கக்கூடியவர்கள் அவங்களுடைய குடும்பத்தோடு போய் கொத்தடிமைகளாக வேலை செய்யக்கூடிய நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது பேசும்பொழுது குறளமுதன் குறிப்பிட்டது போல் இந்தியாவில் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கால் கடத்தப்படக்கூடியவர்கள் இந்தியாவுக்குள்ளேயே அதிகமாக அவங்க விற்கப்படுறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இன்னும் இவ்வளவு முன்னேறிட்டோன்னு சொல்லக்கூடிய, ஆனால் உண்மையிலே புதிய சட்டங்கள்லாம் பார்த்து அமெரிக்கா ஒன்றும் முன்னேறலை, ஆனால் முன்னேறிட்டாங்க நம்ம தவறாக நினைத்து கொள்ளக்கூடிய வளர்ந்த நாடுகள் கூட இந்த அடிமைத்தனத்தை கனடாவில் பல நாடுகளில் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஃப்ளாரிடாவில் ஆரஞ்சு ஃபார்ம்ஸில் இன்றைக்கும் மெக்சிகோலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து சைனாவிலேருந்து அங்கே போகக்கூடிய மனிதர்களை அடிமைகளாக வைத்து சம்பளமே கொடுக்காம சாப்பாடு மட்டும் போட்டு அதுவும் மிக மோசமாக நடத்தப்பட்டு அங்கே அவர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். நான் உலகம் முழுவதும் பாலியல் தொழிலாக இருக்கட்டும், இல்லைனா வேலையை உழைப்பை சுரண்டுவதற்காக இருக்கட்டும், இல்லைனா அதை அவங்களுடைய உடல் உறுப்புகளை சூறையாடுவதற்காக இருக்கட்டும், இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இதை இது இருக்குது, நம்ம இதை இன்னும் தாண்டி வந்துவிடவில்லை அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு மிக முக்கியம். அடுத்து தான் அதை இருக்குங்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ஏற்றுக்கிட்டால் தான் அதை வந்து சரி செய்யறதுக்கான நம்ம வழிமுறைகளை காண முடியும். ஒன்றிய அரசாங்கத்தில் அவர் தேவயானன் அவர்களுக்கும் தெரியும், ரொம்ப நாளாக ஒரு மசோதா பெண்டிங்லேயே இருக்குது, ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எதிரான சட்டங்கள் இருக்குது. ஆனால் அதை இன்னும் அவங்க வெளியில் வரக்கூடியவர்களுக்கு உதவி அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே பல மாநில சட்டங்களில் கிடையாது. வெளியில் வரவங்க அவங்களுக்கான நஷ்ட ஈடு உதவித்தொகை
இது வந்து அவங்களுக்கு சரியாக போய் சேர்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கடத்தப்படுகிறார்கள் என்றால் அவங்கள தமிழ்நாட்டில் விற்கிறத விட வேறு எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் கொண்டு போய் அங்கே விற்றுட்டு அங்கே வந்து அவங்க மாட்டிக்கொண்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதனால் அங்கே இருந்து திருப்பி அவங்கள மீட்டு கொண்டு வந்து எங்கே கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வர்றது, கேஸ் எங்கே ஃபைல் பண்ணுறது, அதை எங்கே வாதாடுறது, இப்படி எந்த வரையறைகளும் சரியாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்காக ஒன்றிய அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் இருந்த போதிலும் அந்த பில்லு இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம். அது விரைவிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த மேடையிலும் உங்கள் முன்னால் நான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி நான் சொல்ல விரும்புவது, நம்ம சுற்றி பல விஷயங்கள் நடக்கும், அதை நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். இப்போ மேடையிலே ஒரு கதை சொன்னார்கள். அதாவது ஒருத்தர் வந்து தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு 13 வயது குழந்தை வந்து ஓடி வந்து எனக்கு ஃபோன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பேசிட்டு அது போயிடும். நம்ம வந்து ஒருவேளை ஃபோன் கொடுத்துருப்போம், இல்லைன்னா அதெல்லாம் முடியாது நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போயிடுவோம். ஆனால் இதை தாண்டி ஒருவேளை அவர் சிந்தித்து அந்த குழந்தையை மீட்கிறதுக்கான அத்தனை பணிகளையும் செய்திருக்கிறார். இதை செய்யாமல் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போவோம், அங்கே ஒரு சின்ன குழந்தை வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், அதை வந்து நம்ம பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். இல்லைனா ஒரு கடைக்கு போவோம், இல்லைனா நம்மளே ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போவோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு சின்ன குழந்தை வீட்டில் இப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு குழந்தை நடந்து போகும், அதையும் நாம் கடந்து போவோம். அது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தோணாமல் இருக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஃபேக்ட்ரிக்கு விசிட் போவோம். நாங்கள் போகிறப்ப டெஃபினட்டாக அந்த குழந்தைங்களெல்லாம் அப்புறப்படுத்திடுவாங்க. ஆனால் நீங்கள் போகும் பொழுது அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அங்கேயே நின்று சண்டை போடணுன்றது கூட இல்லை, வெளியில் வந்துட்டு நிச்சயமாக நம்மால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இல்லையா? ஏன் அந்த குழந்தை அந்த இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு அந்த வேலை பணியாக செய்யக்கூடிய குழந்தை அங்கே இருக்கிறது, இல்லைனா இன்னொரு வீட்டில் அந்த குழந்தை ஏன் வேலை செஞ்சிட்ருக்கு, பாத்திரம் ஏன் தேய்ச்சிட்ருக்கு, வீடு ஏன் பெருக்கிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் பொழுது வெளியில் வந்து அதை நம்மளால் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டை நம்மளால் நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆனால் அந்த அவேர்னஸ் அது நமக்கு அவசியம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்ணை உறுத்தணும், அந்த அவேர்னஸ் நமக்கு வர வேண்டும். அது நிச்சயமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அது மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை பிரிச்சுட்டே இருக்காங்க. இதை பேசினா தப்பு, அதை பேசினா தப்பு அப்படின்னு மனித உரிமைகளை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இல்லாமல் ஒரு காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் நிச்சயமாக உரிமைகளை, மனிதர்களுடைய அடிப்படை உரிமை, என்னுடைய ஃப்ரீடம், என்னுடைய சுதந்திரம் என்பது என்னுடைய சாய்ஸ் என்பது, என்னுடைய வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை என்பது எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா நாடுமே மக்களுக்கு தரக்கூடிய அடிப்படை உரிமை. அந்த மனிதர்களாக வாழக்கூடிய அந்த அடிப்படை உரிமை கூட நிராகரிக்கப்படக்கூடிய சூழல் யாருக்குமே வந்துவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு சின்ன சின்ன வகையிலே பெரிய பாதிப்புகள் கூட இல்லாத வகையிலே நம்மால் அந்த விழிப்புணர்வோடு பணியாற்ற முடியும். உங்களில் சில பேர் இவர்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த ஹியூமன் டிராஃபிக்கு எதிரான போராளிகளாகவும் வர முடியும். அதனால் இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போக வேண்டும். இங்கே நிறைய பேர் டெக்னாலஜி பற்றி அதோட அப்யூஸ் பற்றி எல்லாமே பேசினாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் டெக்னாலஜியோடைய அப்யூஸ் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நான் நினைக்கிறது.
நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருப்பீங்க, ட்விட்டர்ல இருப்பீங்க, எல்லாத்துலேயும் இருப்பீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அங்கே ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு படம் போடுவீங்க, அதை யார் வேணாலும் பார்த்து கமெண்ட்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா லைக் போடுவாங்க, டிஸ்லைக் போடுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாருக்குமே அந்த பியர் ப்ரெஷருங்கிறது இருக்கும். என்னை வந்து திட்டாங்க, என்னை மோசமாக பேசிட்டாங்க, எனக்கு போதுமான லைக்ஸ் வரல, என்னை யாரும் ஃபாலோ பண்ணலை, அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மன அழுத்தங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு குடும்பத்தில் என்ன அவங்களுக்கு பிடிக்கல, இவங்கள தான் பிடிச்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஆனால் அதை தாண்டி இந்த சோஷியல் மீடியாவில் இது உருவாக்கக்கூடிய ப்ரெஷர்ஸு, அதுக்காக நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய விரயமாக்கக்கூடிய நேரம், மன உளைச்சல், இதையெல்லாம் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாருங்கிறத, உங்களுடைய பெருமை என்னங்கிறத, நீங்கள் எவ்வளவு ப்ரெஷியஸ் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நீங்கள் மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் நிற்க வேண்டும். இந்த லைக்கு, மற்றவங்க போடுற அந்த தம்ஸ் அப் சிம்பிள், இதிலெல்லாம் நம்ம யாருங்கிறத யாரும் முடிவு பண்ணிவிட முடியாது. நீங்கள் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இங்கே அமைச்சர் பேசினாருங்களே, எக்கனாமிக்கலாக பெண்களை படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு, அரசாங்கத்திற்கு இழப்பு என்று அதை மாற்றி காட்ட வேண்டும். ஸ்பெஷலாக குயின் மேரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அதை மாற்றி காட்ட வேண்டும். அவங்க சொன்னது போல, இந்த சமூகத்தை மாற்றக்கூடியவர்களாக, இந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர்களாக, இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக, அரசியலை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள், நன்றி.